அமைச்சர் செந்தில் பாலாஜி, மன்னிக்கணும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இன்றைய தினத்தில். ஏன் ஏறக்குறைய 235 நாட்களுக்கு மேலாகி என்னென்னமோ அழுத்தங்கள் வந்ததுக்கு பிறகும் கூட அமைச்சரவை பதவியை ராஜினாமா பண்ணா செந்தில் பாலாஜி எதற்காக இப்படி ராஜினாமா பண்ணணும்? 18 முறை பெயில், அதாவது ஜாமீன் மனு கோரி 18 முறையும் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த விவகாரத்தினால தன்னுடைய அமைச்சர் பதவியினால தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிவிட்டாரா செந்தில் பாலாஜி? இப்படி பல குழப்பங்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசும்படும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏன் ஆளுநர் அவர்கள் தன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கடிதத்தை உடனடியாக ராஜினாமா செய்யணும்? அதற்கு பின்னாடி ஆனந்த் வெங்கடேசன் சொன்ன அந்த பதிலும் ஒப்பிட்டு சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன நடந்தது அதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அமைச்சர் செந்தில் பாலாஜி June 2023 13 தன்னுடைய வீட்டில் வைத்து அதிகாலை முதல் 17 மணி நேரங்கள் ஏறக்குறைய 17 மணி நேரங்கள் அமலாக்கத்துறையினால் கேள்விகள் கேட்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். பிறகு இருதயத்தில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டது. இப்படி பல பிரச்சனைகளுக்கு 1 மாதம் மெடிக்கல் ரெஸ்ட்டில் இருந்துட்டு பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு 18 முறைக்கு மேலே சொல்லப்படுது தன்னுடைய ஜாமீன் மனு கோரி, அதாவது என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்யப்பட்டு 18 முறையுமே வந்து அதை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். இப்படி இருக்கும் பட்சத்தில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு பேச்சு ரொம்ப பெரிய அளவில் அமைச்சர்களுக்கு கதி கலங்க வைத்ததுன்னா, 3 அமைச்சர்களை தோண்டி கேஸை வெளியெடுக்கிறார். எப்படி நீங்கள் அதை முடிச்சிங்க? முதல் இதில் வந்து அமைச்சர் பொன்முடி, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தங்கம் தென்னரசு, KKSSR, இந்த 3 அமைச்சர்களும் தோண்டி எடுக்கிறாரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள். நீதிபதி, நேர்மையான நீதிபதினு சொல்லப்படுது. அந்த நீதிபதி அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. 48 மணி நேரம் ஒரு அரசு ஊழியர், அதாவது சிறையில் அடைக்கப்பட்டு அவன் குற்றவாளி நிரூபிச்சிட்டான் அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளேயே அவனை சஸ்பெண்ட் செஞ்சு அவனுடைய வேலையை காலி பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறேன். அதற்கு பதில் அரசு தரப்புலேருந்து எதுவுமே சொல்லப்படலை. ஏன்னா இது நியாயமான விஷயம் தானே. அமைச்சருக்கு ஒரு நியாயம், சாதாரண தொழிலாளிக்கு ஒரு நியாயம்ன்றதை அதை எப்படி ஏற்றுக்க முடியுன்றத ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுடைய அந்த கருத்திலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. அதுக்காக செந்தில் பாலாஜி பண்ணது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி பண்ணது ஊழல். அதற்கு ஊழல் குற்றத்தை பொறுத்தளவு நான் இப்போ என் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா, நான் தான் நிரூபிக்கணும், நான் ஊழல் பண்ணலை, என் மேலே ஒரு சுமத்தப்பட்ட பழி வந்து பொய்யானதுன்னு சொல்லி நான் நிரூபித்தாதான் பெயிலுக்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதாக. செந்தில் பாலாஜி அதிகாரபூர்வமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மேலே ஊழல் புகார் சுமத்தப்பட்டு அது உறுதியாயிருக்கிறது, அதற்கு பிறகு தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய தம்பி அசோக் அவர்கள் இன்னும் வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க, இன்னும் வந்து கைது செய்யப்படலை. தொடர்ந்து அவர்களுடைய 2 பேர் வீட்டிலையுமே சோதனை நடந்துக்கிட்டே இருக்குது. இது எப்போ போட்ட வழக்கு அப்படின்னா, அம்மா பீரியடில் அவர் வந்து போக்குவரத்து துறையாக அமைச்சராக இருந்த பிறகு திமுக போட்ட வழக்கிலேயே திமுக பீரியடில் அமைச்சராகும் போது உள்ள போகிறார். எப்பேற்பட்ட டுஸ்டப் பாருங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. இலாக்கா இல்லாத செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்ந்து 200 நாட்களுக்கு மேலே ஜெயிலுக்குள்ளே இருந்து நல்ல சுகபோகமாக வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அது எப்படின்னு தெரியலை. மேபி ஏன்னா சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி மூத்த வழக்கறிஞரும் பத்திரிகையாளருமான திரு தராசு ஷியாம் அவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக கூட இதை எடுத்துக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னும் பின்னும் வெவ்வேறு மாதிரி சட்டங்கள் இருந்தாலும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட அதாவது அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்கள் போன்ற மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தில் உள்ள ஆட்கள் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அது தப்பு, அவர்களை பதவியில் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி தெளிவாக தராசு ஷியாம் அவர்கள் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பல முறை நெருக்கடி வந்த ஆளுநர் அவர்களே, ஆளுநர் மாளிகை கடித்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆளுநர் கையெழுத்து போட்டு நான் அவரை ரிலீஸ் பண்ணிட்டேன், நான் அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து ரிலீவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு அது ஒரு பெரிய கடும் விமர்சனம் ஆனதுக்கு பிறகு மீண்டும் வந்து ஒரு 8:30 இது வந்து நான் திருப்பி வாங்கிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஆக இப்படி பல பிரச்சனைகள் செந்தில் பாலாஜியோடு நடந்ததுக்கு பிறகு இன்னும் பலதெல்லாம் சொன்னாங்க. இந்த முதலமைச்சர் வந்து நேராக போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஊழல் சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சரை நேராக போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, ஆனால் முதலமைச்சர் நேராக போகிறார், ஏதோ அண்டர் டீலிங் இருக்கோ, ஏன்னா நிறைய காசு சேர்த்து கொடுத்துருக்காரு அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜி மீதும் திமுக அரசாங்கத்து மீதும் சுமத்தப்பட்டது. இப்படி
தொடர்ந்து ஒவ்வொருத்தர் அமைச்சர் மேலே தொடர்ந்து அவர்கள் குற்றம் செய்துட்டு குற்றத்தை சுமத்தி கொண்டே வரும்போல இந்த ராஜினாமா கடிதம் என்பது பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, உற்று நோக்கப்படுகிறது. ஏன் இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்யணும்? இந்த கேள்விக்கு பலரும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தரப்புலேருந்து நம்மளும் ஒரு பதிலை சொல்லுவோம். ஏறக்குறைய 18 முறைக்கு மேலே அப்பீல் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது பெயில். அந்த பெயிலும் வந்து 18 முறையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கிறீங்க, நிரூபிக்கலைன்னு சொல்லி தள்ளப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து ஈடுகிட்டே இருந்தும் அதை பற்றி விளக்கம் கேட்கப்பட்டது. ஏன் ஈடி தரப்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் அதிகாரத்தில் இருக்கிறாரு, அதிகாரத்தில் இருந்து இவரை வெளியே விட்டீங்க அப்படின்னா இவருடைய சாட்சிகளை, இவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இவருக்கு பெயில் தரக்கூடாதுன்றது ஈடியினுடைய ஒரு இது. ஒருவேளை அதுக்காக தான் ராஜினாமா பண்ணிட்டாரா அப்படின்றது மேபி இருக்கலாம் சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, ஊடகங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க, மேபி இருக்கலாம் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்குது, நம்மளுடைய கருத்தாகவும் கூட அதான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அதிகாரத்தை வைத்து நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் ஏற்கனவே பண்ணிட்டீங்க, மீண்டும் உங்களை வெளியே விட்ட அப்படின்னா நீங்கள் அதிகாரத்தை வச்சு சாட்சிகளை மிரட்டலாம், சாட்சிகளை கலைக்க என்ன வேணால் பண்ணலாம், அதுவும் கரூரினுடைய உங்கள் சொந்த ஒரு உங்களுடைய கோட்டை மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிசோடியான்னு சொல்லிட்டு அவரும் இது போன்ற ஒரு ஊழல் இதில் கைதானவர் தான். நீதிமன்றம் இப்படியும் யோசிக்கும் எப்படின்னா, இப்போது செந்தில் பாலாஜி நான் பிணையில் விடுறேன் அப்படின்னா சிசோடியாவும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, தன்னுடைய இது பண்ணிட்டாரு, அவரும் வந்து திருந்தி பெயில் கேட்குறாரு, நானும் விட முடியாது இல்லை. இப்படி இரண்டு தரப்புமான வழக்குகளையும் நீதிமன்றம் உற்று நோக்கும். நீதிமன்றம் நன்கு ஆராய்ந்த பிறகு பெயில் கொடுக்கலாமா வேணாமா, பெயிலுக்கு அப்பயும் மீண்டும் யார்கிட்ட போகணும் அப்படின்னா ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள்ட்ட தான் போகணும். அவர் என்ன பண்ணுவார், உடனே கேஸ் கட்ட தூக்கிப்பட்டு பெயில் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணி, அதுதான் நடக்கும். ஏன்னா நீங்கள் நிரூபிங்க, நீங்கள் பண்ணலைன்ற நிரூபிங்க, நான் உங்களுக்கு பெயில் தரேன் அப்படின்றத அவர் வேணா. ஒரு வருடத்திற்கு மேலேயும் உள்ளே இருக்கிறாங்க இவருடைய சகாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவர் போய் 235 நாளோ 285 நாளோ தெரியல, மன்னிக்கணும், இந்த நாட்கள் தானே ஆகுது, இதில் வந்து ரொம்ப பெரிய இல்லை, 200 நாட்கள் தானே ஆகுது, அவர் இன்னும் நாட்கள் இருக்கும், நாட்கள் கூட்டி தரப்படுமே தவிர அவருக்கு பெயில் கிடைக்காது. இன்னொரு பக்கம் என்ன பேச்சு அடிப்படுது அப்படின்னா, பாஜகவில் சேர்ந்துட்டா செந்தில் பாலாஜி காப்பாற்றப்படுவார் அப்படின்ற பேச்சும் அடிபடுது. செந்தில் பாலாஜி ராஜினாமா கடிதத்திற்கும் அண்ணாமலை வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், செந்தில் பாலாஜி ராஜினாமா பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இப்படி நீங்கள் ஊழல் புகார்களை மற்றவங்க மேலே சொல்கிறீங்க, சரி முதல்ல நீங்கள் ஊழல் இல்லாமல் இருக்கிறீங்களான்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஆருத்ரா வழக்காக இருக்கட்டும், சிஏஜி அந்த ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் ரோடை வந்து 200 கோடி ரூபாய்க்கு 218 கோடி ரூபான்னு நினைக்கிறேன், அத்தனை கோடி ரூபாய்க்கு ரோடு போட்ட மகான்கள் நீங்கள்லாம் இப்படி, நாங்கள்லாம் எப்படி உங்களை கொண்டாடுறது, உங்களை கைது பண்ணும்போது நாங்கள் எப்படி கொண்டாடுறதுன்னே தெரியல. சரி ஓகே இருக்கட்டும், கம்மிங் பேக் செந்தில் பாலாஜியினுடைய கேஸ். செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க, பண்ணத்துக்கு பிறகு அவருக்கு நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பை வழங்க போகிறது, ஈடி தரப்பிலிருந்து அவருக்கு பெயில் கொடுக்க அனுமதிக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அமைச்சர் செந்தில் பாலாஜி மன்னிக்கணும், முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு ஒப்புதலுக்கு பரிந்துரையின் பேரில் அனுப்பப்பட்ட உடனேயே ஆளுநர் அவர்கள் சைன் பண்ணி அனுப்பியிருக்கிறார். எத்தனையோ மசோதா கிடப்பில் இருக்குது, எத்தனையோ முன்னாள் மந்திரிகள் மேலே குற்றச்சாட்டுகள் அனுப்பி இன்னும் கிடப்பில் இருக்குது, அதுக்கெல்லாம் தலைவன் கண்டுக்கவே இல்லை. செந்தில் பாலாஜி ராஜினாமா, அதுவும் திமுக அமைச்சராக உடனடியாக போட்டு செய்யினேன் ராஜினாமா பண்ண, அவ்வளோதான். என்ன இன்னொரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, கரூரில் செந்தில் பாலாஜி ரொம்ப பவர்ஃபுல், என்ன அங்கே விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வேலை பார்த்துருவாரோ செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நான் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். இந்த வீடியோ முழுமைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசியிருக்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு செந்தில் பாலாஜினுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகிறது, உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க, மீண்டும் ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி அவர்கள்ட்ட தான் இந்த தீர்ப்பு இந்த ஒரு வழக்கு போகும், செந்தில் பாலாஜி ராஜினாமை பற்றி அவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார், என்ன கருத்து சொல்ல போகிறார்ன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுடைய கருத்துக்களை கீழே வரவேற்கப்படுகிறது. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.